இடமும் நம்ம ஹோல்சேலில் கொடுக்குறோம், கன்ஸ்ட்ரக்ஷனும் ஹோல்சேலில் பண்ணுறோம். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பில்டர்ஸ் எந்த ஒரு ப்ரொமோட்டர்ஸ் யாராலையுமே தர முடியாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ரைஸ் மக்கள் வந்து வாங்கக்கூடிய விலையில். ஸோ நம்மளாலே வீடு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டவுட்டே வேணாம், உங்களாலே வீடு வாங்க முடியும். இண்டிவிஜுவலாக எல்லா சைட்டுக்குமே நல்ல தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். தார் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ft 33 ரோடு இந்த மாதிரி இருக்குது. கீழே அண்டரில் மழைநீர் போகிற மாதிரி ட்ரைனேஜ் அண்டர் கிரவுண்ட் ரோட்டுக்கு அடியிலே ரோட்டுக்கு அடியிலே போகிற மாதிரி. சரிங்க. டீ உங்களுக்கு காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக ரைஸ் பண்ணியிருக்கு. எல்லாமே சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா அங்கே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். 10 லட்சம் லோன் போகிறாங்கன்னா ஒரு 10,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். வர கிளைண்ட்டுக்கு எல்லாருக்குமே சேஃப்டி டேங்க் இந்த சோக் போயிட்டு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். 80,000 எடுத்து வரும் சார். சரிங்க. லேண்டு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் லோன் இருக்குது சார். 70% லோன் பண்ணி 70% லோன் பண்ணிக்கலாம். லேண்டும் வித் பில்டிங்கோட போகும்போது 85% வரைக்கும் 85%. இப்போ வெளியில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 2400-2350 பண்ணுறாங்க சார். சரி. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வந்து ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. கோயம்புத்தூர் டு சத்தி ரோட்டில் பார்த்தீங்கன்னா கோவில்பாளையத்துலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயிலாக கேட்கலான்னு தான் நம்ம சார்ட்ட வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. உங்கள் பேர், நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி சொல்லிடுங்க. என்ன? நவநீதனுங்க. சரி. ஸ்ரீ வசந்தபுரம் மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேக்கவுண்டபுதூரில் அமைஞ்சிருக்கு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்பாளையம் டு கருவலூர் ரோட்டில் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் இப்போ இந்த பொன்னேக்கவுண்டபுதூர் தான் இப்போ இந்த ஈடன் வில்லாஸ்னு சொல்லி புதுசாக ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. மிக அருமையான ப்ராஜெக்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவான சைட்டு தான் பிரிச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் ஏரியா எவ்வளோங்க சார்? டோட்டலி ஒரு 3 ஏக்கர் வரும் சார். 3 ஏக்கர் ப்ராஜெக்ட், ஒரு 46 சைட்டு தான் போட்டிருக்கோம். ஃபேஸ் 1 இதுங்க. சரிங்க. ஃபேஸ் 2 பிளான் இருக்கு. ஓகே. இது ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 90% முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக அதனால கம்மியான சைட் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராஜெக்ட். அமினிட்டிஸ் பற்றி சொல்லிடுங்க சார். அமினிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக எல்லா சைட்டுக்குமே நல்ல தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்குங்க சார். சரிங்க சார். தார் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ft 33 ரோடு இந்த மாதிரி இருக்குது. சரிங்க. கீழே அண்டரில் மழைநீர் போகிற மாதிரி ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ரோட்டுக்கு அடியிலே. ஆமாம், ரோட்டுக்கு அடியிலே போகிற மாதிரி. சரிங்க சார். அது இல்லாமல் உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக ரைஸ் பண்ணியிருக்கு. கேட்டட் கம்யூனிட்டி எல்லாமே சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா அங்கே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பார்க் ஏரியா பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷனில் போய் 50 லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் பண்ணிட்டு இருக்கோம். வாட்டர் நல்ல தண்ணி கனெக்ஷன் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். நம்ம வீடு கட்டி வீட்டு வரையும் தண்ணி வரையும் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ஷன் வந்துருங்க. நல்ல தண்ணி கிடைக்கும். அத்திக்கடை அவினாசி தண்ணி தேடுதான். தண்ணி வந்துடும். வந்துருங்க. ஸோ நம்மளோட டிடிசிபி அண்ட் ரேடா அப்ரூவ்டா? டிடிசிபி ரேடா அப்ரூவ். டிடிசிபி ரேடா அப்ரூவ்னால சொல்லவே தேவையில்லைங்க. அமினிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் அமினிட்டிஸ் இந்த டாப் அமினிட்டிஸ் வரைக்கும் எல்லாமே உள்ளே கொண்டு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவல் பைப் லைன், ஸ்ட்ரீட் லைட்டு, இபி லைன், தார் ரோடு. தார் ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து 33 ft. 33 ft. கட் ரோடு பார்த்தீங்கன்னா 30 ft 20 ft 23 இந்த மாதிரி இருக்குங்க. ஓகே. எல்லாமே நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்கீங்க. குவாலிட்டியாக தான் சார் பண்ணி. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்குள்ள மினிமம் எவ்வளோ சென்ட்ல இருந்துங்க சார் லேண்ட் அவைலபிள்? மினிமம் 1.5 சென்ட்ல சைட் இருக்கு. 1.5 சென்ட்ல இருந்து இருக்கு. 2 சென்ட்ஸ் 2.5 இந்த மாதிரி இருக்கு சார். இது இப்போ புதுசாக ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணதுனால அவைலபிலிட்டிஸ் வந்து கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ நிறைய இருக்கு சார். சரிங்க. ஒருவேளை நம்ம 1 மந்த் 2 மந்த் கழிச்சு லேட்டாக வந்தோம்னாக்க கண்டிப்பாக அவங்க பட்ஜெட்டுக்கு செட் ஆகிற மாதிரி சைட்டு வந்துடும். அப்புறம் வேற லொக்கேஷன் நம்ம ப்ராஜெக்டை பார்க்குற மாதிரி வரும். சரி. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே இமீடியட்டாக வந்தோம்னாக்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட்டில் நம்ம செலெக்ஷன் பண்ணி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மெயினாக விஷயம் பார்த்தீங்கன்னா அது ரோட் பேஸ் ப்ராஜெக்ட்னால பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி புக்கிங் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது எனக்கு ஈஸ்ட் ஃபேசிங் வேணும், நார்த் ஃபேசிங் வேணும் கேட்பாங்க. அது எல்லாமே அவைலபிள் இருக்கு. இப்போ அவைலபிள் இருக்கு. கண்டிப்பாக ஒன்று 10 டேஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு சார். ஏன்னா அதுக்கப்புறம் லேட் பண்ணி வரும்பொழுது கிளைண்ட் நிறைய டெய்லியும் ஒரு 10 பேர் 15 பேர் வந்திருக்காங்க. அதில் 2-3 பேர் அப்புறம் புக் பண்ணுறாங்க. அப்போ சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சைட்டுக்குள்ள தான் இருக்கும். சரிங்க சார். அதனால் மேக்ஸிமம் புக் ஆகிடும். அதனால் உடனே நம்ம வந்தோம்னா பண்ணிக்கலாம் சார். ஓகே. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நியர்பைல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்னங்க சார் இருக்குது சார்? கோவை வித்யாசிரம ஸ்கூல் இருக்குங்க சார். சரிங்க. அப்புறம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, ரத்னம் காலேஜ் இருக்கு, டிப்ஸ் காலேஜ் இருக்கு, காலேஜ் இருக்கு, எஸ்என்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, உங்களுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம். ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கோயில்பாளையம் கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே. இது வந்து மெயின் ரோடுங்க உங்களுக்கு. மெயின் ரோடு அதுதான் மெயினாக சொல்லி ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரோட்டை ஒட்டியே இருந்தால் ப்ராஜெக்ட் ஒட்டியே இருக்குது. இது வந்து பொன்னேக்கவுண்டபுதூர்லேருந்து நேராக 100 மெயின் ரோட்லேயே இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ரோட் பேஸ் ப்ராஜெக்ட் இது கம்ப்ளீட்டாக. அதனால் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாட்டியும் இப்போவும் கண்டிப்பாக அது இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கும். பின்னாடி போக போக இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ஸ் காலேஜ் சொல்லிட்டீங்க, ட்ரான்ஸ்போர்ட் பற்றி சொல்லிடுங்க சார். ட்ரான்ஸ்போர்ட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஒரு பஸ் கண்டினியூவாக இருக்கு சார். வந்துட்டே தான் இருக்கு. நீங்கள் கோயம்புத்தூருக்கு போகிறதா இருந்தாலும் பொன்னேக்கவுண்டபுதூர் பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. சரிங்க. 100 போகிறதா இருந்தாலும் 1 hour ஒரு பஸ்ஸில் போயிட்டு தான். ஓகே. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறது எப்படிங்க சார்? இப்போ மெயின் ஏரியா ஆக்சஸ் பண்ணுறது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயில்பாளையத்துலேருந்து கரெக்டாக கேஎம்சி ஹாஸ்பிட்டல் இருந்து சரிங்க நேராக ஒரு 10 மினிட்ஸ் வந்தோம்னா பொன்னேக்கவுண்டபுதூர் வந்து பொன்னேக்கவுண்டபுதூர் வந்து. ஓகே. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தால் ஒரு 1 மினிட் கூட நம்ம ப்ராஜெக்டே வந்துடலாம். ஓகே. ஸோ நான் வரும்போது பார்த்தேன் இங்கே நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. மற்ற ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சார் சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் ஏதோ ஷாப் தொடர்ந்த மாதிரி எல்லாமே சைட் பண்ணி வச்சு பண்ணி வச்சிருக்காங்க. கோயில்பாளையம் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட
ப்ராடக்ட் இருக்கு. கண்டிப்பா. பட் இவங்க எல்லாம் ஃபீட் பண்ணி வரணும், நம்ம என்ன பண்ணாக்கா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2400-2350 பண்றாங்க. இல்லாம கோயம்புத்தூர்ல யாராலையும் பண்ண முடியாது. கண்டிப்பா. பட் இப்ப நம்ம என்ன பண்றோம், ஹோல்சேல்ல கொடுக்கறோம். ஹோல்சேல் அப்படின்னாக்க இடமும் நம்ம ஹோல்சேல்ல கொடுக்கறோம், கன்ஸ்ட்ரக்ஷனும் ஹோல்சேல்ல பண்றோம். சரிங்க சார். எப்படி பண்றோம்னாக்கா இப்ப வெளியில வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 2400-2350 பண்றாங்க சார். சரிங்க. நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வந்து 1950 தான் பண்றோம். என்னங்க சார் சொல்றீங்க, வெறும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 1950 தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் எங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னா, நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வந்து லேபர்ஸ் இங்கேயே ஷெட் போட்டு தங்க வச்சிருவோம் சார். சரிங்க சார். இங்கேயே தங்க வச்சுட்டு அவங்களுக்கு ரெகுலரா நம்ம ஒர்க் கொடுப்போம். சரிங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியல் எடுக்கும்போது டோட்டலா வந்து ஒரு 5-10 டோட்டலா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. அவங்க அங்க இருந்து ஹோல்சேல் எடுக்கும்போது நமக்கு வந்து அவங்க ஹோல்சேலா பண்ணி தராங்க. சரிங்க. பட் நம்ம இதுல இருந்து அந்த பில்டர் இருந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு ரூபா நம்ம எடுக்கிறது இல்லை. ஓகே. டைரக்டா அவங்களுக்கே வீடு கொடுத்துரும். நம்மள்ட்ட 11 இடத்துல ப்ராஜெக்ட் இருக்கு சார். 11 இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதே சேம் ரேட் தான் உங்களுக்கு. எங்க கன்செஷன் பண்ணாலும் ஒரே ரேட் தான். சோ வஸ்தம் ப்ரமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்சேல் விலையில் வீடு, நீங்க ஹோல்சேல் விலைக்கும் டிஷர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, பர்னிச்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல் விலையில் வீடு இப்ப இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு மாசமா சார், ஒரு 14 வருஷம் பண்ணி 14 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஹோல்சேல் விலையில வீடுன்ற கான்செப்ட், இதை பத்தி டீடைலா சொல்லணும்னா புரியாதவங்களுக்கு எப்படி சார் சொல்லுவீங்க சார்? இது எப்படின்னா சார், இப்ப ஒரு கஸ்டமர் வராங்கனாக்கா சார், இப்ப செண்டு வந்து இங்கே 790 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. பக்கத்துலயும் 790-750 தான் சொல்றாங்க. என்ன சார் ஹோல்சேல் நீங்க எப்படி தருவீங்கன்னு கேட்கலாம். கண்டிப்பா. இப்ப நம்ம 790 நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா கஸ்டமர் இங்க வந்துட்டு அவங்க எப்ப வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பிளான் பண்ணிருக்காங்க, அவங்க லோனா போறாங்களா இல்ல கேஷ் போறாங்களா இல்ல என்னைக்கு எந்த சைட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, இந்த டீடைல் எல்லாம் தெரிஞ்சா நம்ம சின்னதா ஒரு அமௌண்ட் நெகோசியேட் பண்ணி கொடுத்துறோம் சார். நம்ம 790 ஸ்ட்ராங்கா அதுல நிக்கிறது இல்ல. பட் ஏன் அப்படின்னாக்க நம்ம பிக்சேஷன் பண்ணும்போது ஒரு ரேட் இருந்தாதான் அவங்க நெகோசியேட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பெட்டரா இருக்கும். கண்டிப்பா. அது இல்லாம வந்து வீடும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1950 பிராண்டட் கம்பி தான் சார் போடுறோம். ISI பிராண்ட் கம்பி தான் போடுறோம். அதுக்கப்புறம் பிராண்டட் சிமெண்ட் தான், அல்ட்ராடெக், செட்டிநாடு, ராம்கோ சிமெண்ட் தான் போடுறோம். டைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வெட்ரிஃபை டைல்ஸ், பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் ஃபுல் அண்ட் ஃபுல். குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம் சார். நீங்க 2400 என்ன பண்றாங்களோ அதே நாங்க 1950 பண்ணிடுறோம். கண்டிப்பா. இதனால கஸ்டமருக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னாக்க ஒரு 4-5 லட்சம் சேவிங்ஸ் ஆகும் சார். கண்டிப்பா. சோ 1BHK நம்ம என்ன பிரைசிங் சார் கொடுத்துருக்கோம் சார்? இங்க வந்து பாத்தீங்கன்னா 1BHK வந்து ஒரு 26,50,000 போலாம். 26,50,000 டபுள் பெட்ரூம்னா உங்களுக்கு அதுல டியூப்லெஸ் மாடல் பண்ண ஒரு 31 லட்சத்துக்கு பண்ணலாம். ஓகே. சோ கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு நாள் முடிச்சு தருவீங்க சார்? கன்ஸ்ட்ரக்ஷன் சிங்கிள் பெட்ரூமா இருந்தா உங்களுக்கு ஒரு 5 மந்த் சார். 5 மந்த்ஸ்ல முடிச்சு. டபுள் பெட்ரூம் வந்தா ஒரு 6 மந்த். 6 மந்த்ஸ். ஆமா சார். ஓகே. 6 மந்த்ல உங்களுக்கு நம்ம ஹீ ஹேண்டில் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ லேண்டா வாங்குற மாதிரி சென்ட் என்ன பிரைஸ் கொடுத்துட்டு சார்? இங்க லேண்டா வாங்குற மாதிரி சென்ட் வந்து 790ங்க. நம்ம கோட் பண்ணியிருக்கிறது. சரிங்க. கிளையண்ட் வந்து பார்த்துட்டு இடம் பிடிச்சிருக்கு, நான் உடனே சடனா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடுறேன், இல்ல லோன்லாம் இல்ல கேஷா தான் பண்றேன் அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெகோசியல் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோல சொன்னது பை இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. நீங்க உடனடியாக புக் பண்ற மாதிரி இருந்தா பாத்தீங்கன்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா நெகோசியபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப கோயம்புத்தூர், ஆலூர், தமிழ்நாடு எங்கேயா இருந்தாலுமே சரிங்க, ஒரு வீடு வாங்கணும் ஒரு பெரிய கனவா இருக்கும். கண்டிப்பா. பட் என்னன்னா அவங்களால முடிவு எடுக்க முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வீடு வேணுமாங்க, கையில வந்து ஒரு 5 லாக்ஸ் இருக்கும். சரிங்க. பட் காந்திபுரம் பக்கத்துல எனக்கு வீடு வேணுமாங்க. சரிங்க. அது நாட் பாசிபிள். ஏன் கேட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு லோன் போறாங்க, எவ்வளவு அமௌண்ட் லோன் கிடைக்கும் அவங்களுக்கு, இஎம்ஐ எவ்வளவு பேர் பண்ண முடியும், அதை பொறுத்துதான் நம்ம ஒரு வீடுங்கிறதே நம்ம செலெக்ஷன் பண்ணுவோம். கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாதுங்க சார், நிறைய ப்ராஜெக்ட் வந்து ஆன்லைன்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க, சரி எந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி எனக்கு இந்த பட்ஜெட் செட் ஆகல, லாங்கா இருக்கு, எனக்கு பக்கத்துல வேணுமாங்க. பட் ஆனா இருக்கிறது அமௌண்ட் கையில கம்மியா இருக்கும். சரிங்க. ஆனா பக்கத்துல வேணுமா அது பண்ண முடியாது. கண்டிப்பா. பட் என்னன்னா இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் எனக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு தடவை ஜஸ்ட் கால் பண்ணிட்டு ஒரு தடவை நேர்ல வந்து மீட் பண்ணினாக்க அவங்கள்ட்ட முன்பணம் எவ்வளவு செலுத்த முடியும், எவ்வளவு லோன் அவங்களுக்கு எலிஜிபிள் ஆகும், எவ்வளவு இஎம்ஐ மாசம் கட்ட முடியும், இந்த மூணையும் கால்குலேஷன் பண்ணி தான் அவங்களுக்கு நம்ம பட்ஜெட் எந்த லொகேஷன் அதே நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள வீடு கட்டணும் நினைக்கிறவங்க இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அவங்க 10 அதுக்கு மேலேயே நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த பட்ஜெட் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா சேம் இதே கான்செப்ட், ஹோல்சேல் விலை வீடு இந்த கான்செப்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் வீடு பண்ணி கொடுத்துறாங்க. இது மூலமா பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட பண்றனால என்ன பெனிஃபிட் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிங்கன்னா நீங்க வெளியே ஒரு 30 லட்சம் ஆகுதுன்னா இவங்ககிட்ட எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது ஒரு 4-5 லட்சம் சேவ். கண்டிப்பா சேவ் பண்ணலாம். கண்டிப்பா. அதே மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட தான் பாத்தீங்கன்னா 1950 கொடுத்துட்டு இது வந்து ஒரு சேலஞ்சிங் பேஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்றது எல்லாமே பிராண்டட் கம்பி, பிராண்டட் சிமெண்ட், செங்கல் தான் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பில்டர்ஸ், எந்த ஒரு ப்ரமோட்டர்ஸ் யாராலையுமே தர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரைஸ் மக்கள் வந்து வாங்கக்கூடிய விலையில, ஸோ நம்மளாலே வீடு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த டவுட்டே வேணாம், உங்களாலே வீடு வாங்க முடியும். நீங்க வாங்குறீங்களே இல்லையே ஒண்ணுமே இல்லைங்க, ஜஸ்ட் உங்களை ஒரு விசிட் பண்ணி பாருங்க உங்க ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ உங்க டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு லோன் ஆப்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. லோன் கிடைக்காதவங்களுக்கு பண்ணி கொடுத்துறாங்க. கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ ஹோல்சேல் விலையில் வீடுன்னு சொல்லியிருந்தோம், மினிமம் இப்போ எவ்வளவு இஎம்ஐ இருக்கலாங்க சார் மினிமம் கட்டுறதுன்னா? அது எப்படின்னா ஒரு 10 லட்சம் லோன் போறாங்கன்னா ஒரு 10,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி
கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க. சரி, ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் ஒருத்தரோட சேலரியை வந்து இஎம்ஐ பண்ணி ஒருத்தரோட சேலரி வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் கிளைண்ட் நேரில் வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு 10 மினிட்ஸ் பேசணும்னால அவங்களுக்கு வந்து இவ்வளோதான் பண்ண முடியும், இதுதான் இஎம்ஐ கட்ட முடியும், இதுதான் உங்களுக்கு பாசிபிள், இதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்களே சொல்லி கொடுத்துருங்க. ஆமாம். சரி, ஒரு சில ப்ரொமோட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க லேண்டு வித்தாகணும், வீடு கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பண்ணிக்கலாம் போய்க்கலாம்னு சொல்லி அதில் வந்து இது பண்ணி விட்டுருவாங்க. அப்படிங்கும்போது ஒரு 1 மாதம் 2 மாதம் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாத ஸ்ட்ரகிள் பண்ணி அப்புறம் சேல் பண்ணுற அளவுக்கு நிறைய கிளைண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் நாங்கள் போக விட மாட்டோம். அவங்களால என்ன முடியுமோ இதுக்கு தான் நீங்கள் போகணும், இதுதான் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி நாங்களே ஃப்ரீயாகவே நம்ம கைடன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். ஸோ நம்ம கிட்ட லேண்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வீடு வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி ரெண்டுக்கு எவ்வளோ லோன் பண்ணி தர முடியும் சார்? லேண்டு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் லோன் இருக்கு சார், 70% லோன் பண்ணி 70% லோன் பண்ணிக்கலாம். லேண்டும் பில்டிங்கோட போகும்போது 85% வரைக்கும் 85% ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இன்னும் நல்லா பண்ணி தரலாம், 90% கூட பண்ணலாம், பண்ணி கொடுத்துடலாம், கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி. ஸோ நம்ம இங்கே ஒரு ப்ராஜெக்ட், இப்போ கோவில்பாளையத்து நியர்பையில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் இருக்கு? இது வந்து சத்தி ரோடுக்கு நியர்பையாக இருக்கும் சார். இது இப்போ உங்களுக்கு பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ஒரு 10 மினிட்ஸில் இருக்குங்க. சரிங்க. இதே நீங்கள் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வேணால் நம்மள்ட்ட ப்ராஜெக்ட் இருக்கு. ப்ராஜெக்ட் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்திமேடு, கண்டிப்பாக மத்தம்பாளையம் கோட்டை பிரிவு, அதுக்கப்புறம் காரமடை டீச்சர்ஸ் காலனி. சரிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடிகரை, துடியலூர் பக்கத்தில் இடிகரையில் இருக்குங்க. ஓகே. நரசிம்மநாயக்கம் பாளையத்துலையும் நம்மள்ட்ட ப்ராஜெக்ட் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ பட்ஜெட்டில் டிடிசிபி பிளாட்ஸ் வேணும், லேண்டு வேணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள்கிட்ட இருக்குது. எனக்கு ப்ரீமியமாக வேணும், ப்ரீமியம் பிளாட்டு, ப்ரீமியம் வில்லா அந்த மாதிரி வேணும்னாலும் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் பண்ணி விடுவாங்க. அதாவது கஸ்டமர் உங்களுக்கு என்ன மாதிரி லேண்டு வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் விலையில் வீடு அவங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் இடமும் வீடும் கரேசலோடு சேர்த்து 20 லட்சம் தர முடியும் சார். 20 லட்சம் நம்மள்ட்ட பட்ஜெட்டு அந்த அளவுக்கு பட்ஜெட்டில் இருக்கு. கண்டிப்பாக. அதே உங்களுக்கு 1 crore மேலே போனாலும் நம்மள்ட்ட ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. கஸ்டமரோட எலிஜிபிள் என்னன்னு செக் பண்ணிட்டு அவங்களால இஎம்ஐ எவ்வளோ பே பண்ண முடியும், முன்பணம் எவ்வளோ அவங்கள்ட்ட ரெடி பண்ண முடியும், எலிஜிபிள் லோன் எவ்வளோ கிடைக்கும், இதை பொறுத்து தான் சார் நம்ம ஒரு வீடே நம்ம ரெடி பண்ண முடியும். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சிலருக்கு 20,000 தான் சேலரி வரும், அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 5 ரூபா வச்சிருப்பாங்க, லோன் ஒரு 15 போனால் 20 லட்சத்துக்கு நம்ம லோடு வீடு பண்ணி கொடுத்துடலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, 1.5 இந்த மாதிரி சேலரி வரும், இப்போ அவங்களுக்கு 1 லட்சம் தான் இருக்குது அப்படின்னாக்க அவங்க லோன் பண்ணிடலாம், ஏன்னா அவங்களுக்கு எலிஜிபிள் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இப்போ உங்கள்கிட்ட வரவங்க வீடு கட்டணும் ஒரு ட்ரீமோட வச்சுட்டு வரவங்க நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருங்க. வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை வந்து ஸ்ரீ வசந்த ப்ரோமோட்டர் கால் பண்ணி நேரில் வந்து மீட் பண்ணுங்க. கண்டிப்பாக. அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்குது, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, லோன் எவ்வளோ கிடைக்கும், அதை பொறுத்து நம்ம சஜஸ் கொடுப்போம். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வாங்குறதும் வாங்காதும் அவங்களோட விருப்பம். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறோம். கண்டிப்பாக. சார் உங்களுக்கு இவ்வளோ தான் இஎம்ஐ கட்ட முடியும், பேலன்ஸ் நீங்கள் இவ்வளோ பண்ண முடியாது, நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு போயிடுன்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம் சார். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்க சார். கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நிறைய லேண்டு வீடெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக ஆஃபர்லாம் நிறைய பண்ணி கொடுக்குறேன் சார். சரிங்க சார். இப்போ முன்னாடி நம்ம பண்ண சாந்திமேடு ப்ராஜெக்ட் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். சரிங்க. அதில் வர கிளைண்ட்டுக்கு எல்லாருக்குமே சேஃப்டி டேங்கு, இந்த சோக் பீட்டு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். அது 80,000 ரூபா கொடுத்து வரும் சார். சரிங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக. எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட் எதுவும் போட மாட்டோம். சரிங்க சார். ஒன்லி வீடுக்கு மட்டும் என்ன அவுட்டர் என்ன ஸ்கொயர் ஃபீட் வருதோ அதுக்கு மட்டும் நம்ம லேண்டு. இதில் வந்து நம்ம வீடியோ பார்த்துருவாங்களுக்கு அந்த அமெனிட்டிஸ் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீயாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம தனுஷ் நம்ம சேனல் பார்த்துட்டு வரேன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் ஃப்ரீயாக பண்ணி தருவார். ஓகேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். சரி. வசந்தமாய் வாழ ஸ்ரீ வசந்தம் ப்ரமோட்டர்ஸுக்கு வாங்க.